ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்குது வெற்றிலை குடி. எந்த ஒரு நல்ல கெட்டதுக்கும் கண்டிப்பாக வெற்றிலை யூஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் பாட்டிமார்கள்லாம் நிறையா யூஸ் பண்ணுவாங்க, தாத்தாமார்கள் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போதைக்கு காலப்போக்கில் அதோடய பயன்பாடுகள் குறைஞ்சிக்கிட்டு வருது. அந்த காலத்தில் நம்ம அதிகமாக வெற்றிலை யூஸ் பண்ண அளவுக்கு இந்த காலத்தில் யூஸ் பண்ணலை. ஆனால் இந்த வெத்தலைக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அது என்ன என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த செடி எப்படி வளர்க்குறதுன்னு பற்றியும் பார்க்கலாம். இந்த வெத்தலை பார்த்தீங்கன்னா சிறந்த வலி நிவாரணியாகவும், மலச்சிக்கல் நீங்கவும், தலைவலியை செரிமான சக்தி அதிகரிக்கவும், இன்னும் நிறைய நன்மைகளையும் உள்ளடக்கியிருக்கு. இந்த வெத்தலை கொடியை பாருங்கள், இதுதான் அதோடய வேர்பகுதி. வேர்லேருந்து முளைச்சி வரும், முளைச்சி வர ஒவ்வொரு இலைக்கும் ஒரு, அதாவது ஒவ்வொரு இலையும் வந்து ஒரு பிரான்ச் மாதிரி, அந்த ஒவ்வொரு இலைக்கிட்டையும் வந்து கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்சோன்னா வேர்கள் உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த வேர்களை வந்து ஒரு மரத்துலேயோ அல்லது ஒரு கம்பியிலையோ நீங்கள் ஏற்றி விட்டிங்கன்னா அந்த வேர் வந்து அதை பிடிச்சி கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு அது உயரமாக வளர ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து வேப்ப மரத்தில் எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வெற்றிலை கொடியை வந்து நீங்கள் வந்து மருத்துவத்துக்காக மட்டும் பயன்படுத்தாமல் உங்கள் கார்டனில் கூட நல்லா அழகாக அழகு செடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த வெற்றிலை செடி முளைக்க வைக்க குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு வேர்களாச்சும் வேணும். ஒரு வேர் வந்து மண்ணுக்குள்ளே பொதிச்சு வைக்கிற மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் பெருசாகவும் அதிகமாக மூணு நாலுன்னு கூட எடுத்துக்கலாம். இந்த வேர்லேருந்து ரெண்டு கிளைகள் பிரிஞ்சு போயிருக்கு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் அந்த கட்டிங்ஸ் எடுக்க போகிறேன். அதிகமாக நோட்ஸ், அதாவது அதிக கிளைகள் கொண்ட அந்த செடியை வந்து கட் பண்ண போகிறேன். அதிகமாக வேர் இருக்க மாதிரியும் பார்த்துக்கிறணும். இப்போ இந்த ரெண்டு பிரான்ச் கட் பண்ணிட்டேன். இதிலேருந்து நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு அல்லது நாலு, குறைஞ்சபட்சம் ஒரு நாலு செடியாச்சு இதில் உருவாக்கிடலாம். இதுதான் நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த பிரான்ச்சு. அதில் வந்து நமக்கு கீழே உள்ள இலைகளை பூரா நம்ம கட் பண்ணிடணும். ஏன்னா புதுசாக செடி வைக்கிறப்ப அந்த வேர்கள் வந்து தண்ணி உறிஞ்சிருப்ப வந்து எல்லா இலைகளுக்கும் வந்து அதால் தண்ணியை சப்ளை பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணிடணும், அது கீழே உள்ள பெரிய இலைகளை பார்த்து கட் பண்ணினா மேலே சின்னதாக இலைகளும் இருக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் பார்க்கலாம், இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் வந்து ரெண்டு கிளைகள் அல்லது மூணு கிளைகள் விடுற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதில் அட்லீஸ்ட் ஒரு வேராச்சும் மண்ணுக்குள்ளே போகணும். ஒன்று அல்லது ரெண்டு போனால் நல்லது தான். குறைஞ்சபட்சம் ஒரு வேராச்சும் மண்ணுக்குள்ளே இருக்கணும் மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ பார்க்கலாம், நான் ஒரு மூணு பிளாஸ்டிக் பேக்கில் மக்கின உரத்தை உள்ளே கொட்டி வச்சுருக்கேன். மக்கின உரம் ப்ளஸ் மண். நீங்கள் மண் கூட தேவையில்லை, வெறும் மக்கின மாட்டு சாணம் மட்டும், மாட்டு சாணமோ அல்லது ஆட்டு சாணமோ பச்சையாக இல்லாமல் கொஞ்சம் மக்கின மாதிரி இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நல்லா கொஞ்சம் பவுடர் ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்டு அது உள்ளே தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆனோன்னா அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு வேர் அல்லது ரெண்டு வேர் உள்ளே போகிற மாதிரி நல்லா அழுத்தி வச்சுருங்க. அழுத்தி வச்சுட்டு ஒரு நிழலான இடத்துல வச்சுருங்க. அது அதுக்கப்புறம் அந்த வேறு அது வந்து ரொம்ப ஈஸியாகவே
அது தண்ணியை குடித்து வளர ஆரம்பிச்சிடும். அந்த மேலே இருக்க அந்த வேர் அந்த முடிச்சிலேருந்து அப்படி ஒவ்வொரு பிரான்ச்சஸாக உருவாக ஆரம்பிச்சிடும். வெற்றிலை வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே வளரக்கூடிய ஒரு செடி தான். நான் வச்சுருந்தது வந்து ஒரு 5 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 12 அடி 13 அடிக்கு மேலே வளர்ந்துருச்சு. அவ்வளோதான், இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்களே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் ஒரு நர்சரி கார்டனில் போய் வாங்கினீங்கன்னா இந்த செடியும் எப்படியும் குறைஞ்சபட்சம் 30-40 ரூபா சொல்லுவாங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த கட்டிங்ஸ் எடுத்து நீங்கள் வளர்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டையும் இதே மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் காசு அதிகமாக செலவு பண்ணாமல் காசு வேஸ்ட் பண்ணாமல் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் செய்யலாம். இதுக்கு செலவுன்னு பார்த்தோம்னா அந்த பிளாஸ்டிக் பேக் அது கொஞ்சம் உரம் அவ்வளோ அது மட்டும் தான் உங்களுக்கு தேவை.